வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இந்த 2022 வரக்கூடிய ஆடி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக சுக்கர பகவானை பார்ப்போம். 2 மற்றும் 9 அதிபதியாகிய சுக்கர பகவான் 10 மற்றும் 11 இடங்களில் தான் இந்த மாதம் வந்து சஞ்சரிக்க போகிறார். ஆக தனாதிபதி இந்த மாதம் சிறப்பாக சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பணவரவு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து கிடைக்குங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி சம்பளம் வரலாம், அல்லது ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தொழில் ஓடாமல் இருந்தால் கூட நல்லபடியாக தொழில் நடந்து அதன் மூலமாக வருமானம் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் ஏதாவது இருந்தால் அந்த பணத்தை வந்து நம்ம வசூல் பண்ணுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். உங்களுக்கு பேங்கில் லோன் வேணும்னாலும் வேறு யாருக்கிட்டையாவது பொருளாதார உதவிகள் வேணும்னாலும் இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் குடும்பஸ்தானாதிபதியான சுக்கரன் சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. 9 அதிபதியும் பலம் பெறதுனால தந்தை தந்தை வழி உறவினர்கள் வந்து சிறப்பு பெறதுக்கான சூழ்நிலைகள் வந்து ஏற்படுங்க. பொதுவாக சுக்கரன் 11 ராசிக்கு மாறினதுக்கப்புறம் ஆடை ஆபரணம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து சிறப்பான யோகங்கள் வந்து ஏற்படுங்க. அந்த ஆடை ஆபரணம் சம்மந்த லைனில் இருந்தாலும் அதுலேயும் நன்மைகள் கிடைக்கும், லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி கலைத்துறையில் இருந்தாலும் கட்டடக்கலைத்துறையில் இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12 அதிபதியாகிய சூரிய பகவான் 11 ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறார். அப்போ அரசாங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது ஒரு விஷயம், அல்லது தந்தை தந்தை வழி உறவினரால் ஏதாவது உதவிகளோ ஆதாயமோ உங்களுக்கு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருங்க. சிலருக்கு அரசாங்கத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் வெற்றிகள் கிடைக்கும், அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் வெற்றி வாய்ப்புகள் வந்து உங்களுடைய வீடு தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் அதிகமாக இருக்கும். 5 அதிபதியாகிய சனி பகவான் வந்து பலம் பெற்று தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டே இருக்கார். இதனால் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளை பேர் வந்து சமீபத்தில் ஏற்பட்டிருக்கும், அல்லது இல்லைன்னா கூடி சீக்கிரமே பிள்ளை பேர் ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது 2வது குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கலாம், அல்லது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னாலும் உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் தேவைப்பட்டால் அவங்களுக்கு கூட அந்த குழந்தை பாக்கியம் இப்போது கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்குங்க. பெற்ற பிள்ளைகள்னால வந்த மனக்கலக்கங்கள் எல்லாமே விலகும், அவங்களால வந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே தீரும்னு இருக்குது. அதனால் பிள்ளைகள்னால ஏற்றம் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. பிள்ளைகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும், படிப்பு, வேலை வாய்ப்புகள், வேறு விஷயங்கள் பிள்ளைகளுக்கு தேவைப்பட்டால் அதெல்லாம் கிடைச்சி பிள்ளைகளும் மகிழ்ச்சி பொங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்குது. 7வது இடத்துல குரு பகவான் இருக்கிறது ரொம்ப அற்புதமான யோகத்தை வந்து உண்டு பண்ணுங்க. உங்களுடைய ராசியை குரு பகவான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நமக்கு கவலைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம வந்து காப்பாற்றப்படுவோங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லேருந்து விலகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஆக தலைக்கு வந்த சில விஷயங்கள் தலைப்பாகையோடு போனது போல தான் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்மளை விட்டு விலகிடும். குரு பகவான் 7வது இடத்துல இருக்கிறதுனாலேயே குடும்பத்தில் வந்து ஒற்றுமை ஏற்படுங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் கூட மீண்டும் இணைஞ்சு சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய கணவன் மனைவிக்கு கடந்த காலத்தில் நோய் நொடி வந்து போயிருந்தால் அந்த நோய் நொடிகள் எல்லாமே இப்போ விலகி அவங்க நலம் பெறுற மாதிரியான ஒரு அமைப்புகள் இப்போ இருக்குங்க. குறிப்பாக அந்த இளம் பெண்கள் இளம் ஆண்கள் அப்படின்னு சொல்லுவோம், திருமண முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அவங்க. ஆனால் இது வரைக்கும் திருமணம் வந்து சிலருக்கு வந்து கைகூடி வந்திருந்திருக்காது. ஆனால் இந்த வருடத்தில் திருமண பாக்கியம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க, சிறப்பாகவே இருக்குங்க. அதனால் திருமண சம்பந்தமான முயற்சிகளை அந்த திருமணம் பண்ணாதவங்க எடுத்தீங்கன்னா ஒன்று நிச்சயதார்த்தம் கூடி சீக்கிரம் நடந்துடும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் திருமணம் வந்து முடிவாயிரும், அல்லது திருமணமே கூடி சீக்கிரம் நடந்து முடிகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கதாங்க செய்யுது. சித்திர மாதத்துலேருந்தே இருக்கதா செய்யுது. சமீபத்தில் கூட சிலருக்கெல்லாம் வந்து கல்யாணம் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ இனி இருக்கக்கூடிய இந்த வருடத்தில் இன்னும் சிலருக்கு திருமணம் பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க விதி. ஒரு சிலருக்கு புதுசாக ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அதன் மூலமாக அவங்க வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். கன்னிராசிக்கார இளைஞர்கள் அந்த இளம் பெண்கள் சிலருக்கு வந்து அந்த காதல் வயப்படக்கூடிய ஒரு காலமாக வந்து இந்த காலம் இருக்குங்க. அதனால் சிலர் வந்து அந்த லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி வரும். அந்த லவ்வே வந்து வீட்டில் வந்து அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியான நடக்கிற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து இப்போ இருக்கதாங்க செய்யுது.
குறிப்பாக குரு ஏழாவது இடத்துலேருந்து எல்லையில்லாத நற்பலனை வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்காருங்க. எட்டாவது இடத்துல தான் ராகுவும் செவ்வாயும் இருக்காரு. இது ஒன்று மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் தொந்தரவு. ஏன்னா எட்டாவது இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பெற்றிருக்கிற போது தற்காலத்தில் வந்து இப்போ செவ்வாதோஷம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான். அப்போ இந்த செவ்வாதோஷம் இருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானா? வரும். என்ன மாதிரி வரும்னா, ஒரு சிலர் வந்து இந்த கீழே விழுந்துருவாங்க, அதனால் கையில் காலில் காயம் பட்டுரும். அப்படி இல்லைன்னா நம்ம உடம்புல ஏதாவது புண்ணு வர்ற மாதிரி வரும், அல்லது ஏதேனும் ஒரு மருத்துவ சிகிச்சை எடுக்கிற மாதிரி வரும், அதனால் கொஞ்சம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கிற மாதிரி கூட வரும். சிலருக்கு வந்து சொத்து சுகத்தில் வந்து பிரச்சனை வரும், ஏதோ ஒரு சொத்தில் வரும். ஒரு சிலருக்கு இந்த கூட பிறந்தவங்கனால பகைகள் வர்றது, பிரச்சனைகள் வர்றது அப்படிங்கிறதும் வருங்க. சில கன்னிராசிக்காரவங்களுக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட நோய் நொடிகள் ஏதாவது இருந்தால் அந்த ப்ரெஷர் வந்து நல்லாவே ஏறி இறங்கும், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகாது. ஆனால் இந்த செவ்வாதோஷத்தினுடைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 10 வந்து செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி அடுத்த இடமான 9வது ராசிக்கு போயிடுவார். இப்போ செவ்வாய் 8வது இடத்துல இருக்கிற போது புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம முக்கியமான காரியங்களை செய்கிறேன்ட்டு செய்யக்கூடாது. அப்படி செஞ்சால் அந்த காரியங்களில் வந்து தடங்கள் ஏற்படுற மாதிரி வரும், அல்லது வேறு விஷயங்களில் ஏதாவது பாதிப்புகள் வரும். இப்போ உதாரணம், 8 செவ்வாய் இருக்கிற போது நம்ம சொத்து பத்துக்கள் வந்து வாங்கக்கூடாது. அப்படி அந்த மாதிரி சொத்து பத்துக்கள் வாங்க ஆரம்பித்தோம்னா, என்றைக்கு அந்த சொத்து பத்துக்களை வாங்க ஆரம்பித்தோமோ அதிலிருந்தே நமக்கு பிரச்சனைகள் வந்துடும். அப்போ ஏதாவது சொத்து பத்து வாங்குறதா இருந்தால் ஆகஸ்ட் 10 வரைக்கும் வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். வாங்கினா நல்லா இருக்கும் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாகபிஸ்தி போடுறதா இருந்தாலும் அந்த மாதிரி தான். கூட்டு குடும்பத்தில் இருக்க அண்ணன் தம்பிகள் சொத்து பங்கீடு செய்கிறாங்க இல்லையா, அதை செய்கிறதா இருந்தாலுமே ஆகஸ்ட் 10 அப்புறம் தான் செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சொத்துக்கள்னால ஆதாயமும் நன்மையும் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்குங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகு இருந்தால் ஒரு சிலருக்கு இந்த அல்சரு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை அப்படி வரலாம், அல்லது இந்த சின்ன சின்ன கட்டிகள் மாதிரி ஏதாவது வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து சில கன்னிராசிக்காரவங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே மாதிரி புதனை பொறுத்தளவு 10ஆம் அதிபதியாகி ராசி அதிபதியாகி 11வது ராசியில் தாங்க இருக்கார். அப்போ புதன் 11 இருந்தால் மாமன் மைத்துனர்களால் ஆதாயம்னு அர்த்தம். அதே மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். மாணவர்களுக்கு வந்து கல்வி வந்து ரொம்பவே சிறப்பாக வருங்க, அற்புதமாக வரும். அவங்க நினச்ச மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் மாணவர்களுக்கு வந்து கிடைக்குங்க. ஜூலை மாதம் 29ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வந்து புதன் பயிற்சி ஆயிடுவார். கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தான் இருப்பார். அப்போ அந்த காலத்தில் மட்டும் நம்ம ஏதாவது தொழில் செஞ்சாலோ அல்லது வேலை பார்த்தாலோ கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். அதாவது வேலை பார்த்தா வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி வரும், நமக்கு கொஞ்சம் வேலை பார்க்குற பிடிக்காம கூட போகலாம், அல்லது அந்த டிரான்ஸ்ஃபர் அந்த மாதிரிலாம் கூட வர்றதுக்கான சூழ்நிலைகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வேலை கூட போயிடலாம், வேலை போய் வேற தூர தேசத்தில் வேலை கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வரலாங்க. அதே மாதிரி தொழிலில் வந்து கொஞ்சம் டல் அடிக்கும் அந்த 29ஆம் தேதிக்கு அப்புறம். அந்த கொஞ்சம் டல் அடிச்சுட்டு மறுபடியும் அந்த தொழில் வந்து பிக்கப் ஆகி நல்லபடியாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க. ஆக கன்னிராசிக்காரவங்களை பொறுத்தளவு உங்களுக்கு செவ்வாய் ராகுவை தவிர பிற கிரகங்கள் எல்லாமே சாதகமான சூழ்நிலையில் இருக்கிறதுனால இந்த ஆடி மாதத்தை பொறுத்தளவு பல விதத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சிகரமான பலன்கள்லாம் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கன்னிராசி நண்பர்களே.